ஆனா அப்ப அவங்க 12000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செஞ்சாங்க. நம்மளுடைய 9 ஆண்டு கால ஆட்சியில சுட்டிக்காட்ற மாதிரி ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாம சிறப்பான ஆட்சி நடைபெற்று இருக்கிறது. மித்ரோ, நரேந்திர மோடி சர்க்கார் நே दुनिया में भारत का सम्मान बढ़ाने का काम किया है. நண்பர்களே, நமது மோடி அவர்களின் அரசு உலகத்திலே பாரதத்தின் பெருமையை மிகவும் உன்னதமாக உயர்த்தி இருக்கிறது. நரேந்திர மோடி சர்க்கார் நே भारत को सुरक्षित बनाने का भी काम किया है. பாரதத்தை வளர்ச்சி பாதையிலும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது நம் அரசு. और साथ साथ अभी अभी नई पार्लियामेंट भवन का लोकार्पण नरेंद्र मोदी जी ने किया. इसमें तमिलनाडु के चोल साम्राज्य का परंपरा से सेंगोल को फिर से एक बार पार्लियामेंट में स्थापित करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. இப்போது டெல்லியில் கட்டப்பட்டிருக்கும் புதிய பாராளுமன்ற கட்டிடத்திலே தமிழர்களின் தொன்மையான சோழ சாம்ராஜ்யத்தின் சின்னமான செங்கோலை மைய மண்டபத்திலே வைத்து சாதனை படைத்திருக்கிறது நம் அரசு. மித்ரோ, தீசரி பார் பி 2024 மே தேஷ் மே ஃபிர் சே நரேந்திர மோடி சர்க்கார் பண்ணே வாலி ஹே. நண்பர்களே, மீண்டும் 2024 மூன்றாவது முறையாக நமது நரேந்திர மோடி அவர்களின் அரசு மீண்டும் உருவாக இருக்கிறது. परंतु मैं आपको विनती करने आया हूं कि 2024 में नरेंद्र मोदी जी को तमिलनाडु का आशीर्वाद मिले और 25 से ज्यादा सीटें तमिलनाडु में एनडीए जीतकर मोदी जी प्रधानमंत्री बने. நண்பர்களே, 2024 என்ன சிறப்பு இருக்கணும்னா தமிழ்நாடு மக்களின் ஆசீர்வாதத்தோட 25 பாராளுமன்ற தொகுதிகளை நீங்கள் வென்று கொடுக்க வேண்டும். மித்ரோ, आज सुबह मैं संगठन की बैठक कर आया हूं. हमारे प्रदेश अध्यक्ष अन्ना मलाई ने जिस प्रकार से संगठन बनाया है, मुझे पूरा विश्वास है कि तमिलनाडु में इस वक्त इस साल 2024 में 25 से ज्यादा सीटें एनडीए जीतकर मोदी जी के साथ तमिलनाडु से कई मंत्री नए मंत्रिमंडल में शपथ लेंगे, इसका मुझे विश्वास है. இன்றைக்கு காலையில கட்சியின் அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. அப்போது நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படி அதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தபோது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அதாவது 25 சீட் இல்ல, அதுக்கும் மேல பாராளுமன்றத்தை வென்று தமிழகத்தின் அமைச்சர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிக்க போகிறார்கள். மித்ரோ, நரேந்திர மோடி ஜி ஆர் பாரதிய ஜனதா பார்ட்டி நே மகான் தமிழ் பாஷா, तमिलनाडु के महान इतिहास और हमारी तमिलनाडु की संस्कृति के लिए ढेर सारे काम किए हैं. நமது நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே தமிழ் மொழியையும் தமிழ் மொழியின் தொன்மையையும் அதன் சிறப்பையும் மேம்படுத்தும் வகையிலே பல பல சிறப்புகளை சேர்த்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி ஜி ने दुनिया में किसी भी देश में गए हो, अपने भाषण के अंदर तमिल साहित्य, तमिल महापुरुष और तमिल संस्कृति की महानता की बात समग्र दुनिया के सामने की है. உலகின் எந்த நாட்டுக்கு நம்ம பிரதமர் போனாலும் தன்னுடைய உரையில தமிழ் மொழியின் பெருமையையும் இலக்கியத்தின் பெருமையையும் தமிழ் கவிதைகளையும் சொல்ல மறந்திருக்காரா? சிறப்பாக தமிழின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார். அபி அபி काशी में और सौराष्ट्र में तमिल संगमम करकर तमिलनाडु की संस्कृति को, तमिलनाडु के साहित्य को, तमिलनाडु के खान पान को गुजरात और समग्र उत्तर प्रदेश में प्रिय बनाने का काम नरेंद्र मोदी जी ने किया है. समीपत्तले काशी तमिल संगमम
சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் நடத்தி காசியிலும் உத்தரப்பிரதேச காசியிலும் குஜராத்திலும் தமிழின் பெருமையை அந்த நமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவை உரத்து கூறியிருக்கிறார் நம் பிரதமர். காசி தமிழ் சங்கமம் மே பிரதமர் ஜி நே भारत की 13 भाषाओं में तिरुकुरल का अनुवाद करकर तिरुकुरल को भारत के घर घर में पहुंचाने का काम किया है। काशी तमिल संगे नमद तुम्हान मोड़ तिरुकुरल 23 मोड़े मोड़पे अल मड़ वे नमद प्रदमर वेमी पिछले माह प्रधानमंत्री जी पापुआ न्यू गिनी गए थे, उन्होंने तिरुकुरल का स्थानीय भाषा में भाषांतर कर विदेश में भी पहुंचाने का काम नरेंद्र मोदी जी ने किया है। पोन वारम पापु न्यू गिनिया पगुदिक्कु सेंद्र पोदु नमद प्रधमर அங்கும் திருக்குறளின் பெருமையை பேசியிருக்கிறார். உலகின் எந்த மூலைக்கு சென்றாலும் திருக்குறளின் பெருமையை நமது பிரதமர் பேசிக் கொண்டிருக்கிறார். மித்ரோ, 10 சால் தக் டிஎம்கே யுபிஏ சர்க்கார் மே ரஹி, பஹலே பி 8 சால் தக் சத்தா மே ரஹே, பரந்து சிஏபிஎஃப் கி பரீட்சா மே, நீட் கி பரீட்சா மே, ஆல் இண்டியா சர்வீசஸ் கி பரீட்சா மே तमिल लड़कों को बच्चों को तमिल में पेपर लिखने की छूट नहीं थी। अब ऑल इंडिया सर्विसेज, नीट और सीएपीएफ के एग्जामिनेशन तमिल भाषा में भी लिए जाते हैं। तमिल 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 का है वाल्रोन सोल रहे थीम का பத்தாண்டுகாலம் யுபிஏ கவர்மெண்ட்ல ஆட்சியில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 8 ஆண்டு காலம் இருந்தாங்க. அப்ப சிஆர்பிஎஃப் தேர்வாகட்டும், நீட் தேர்வாகட்டும், சிவில் சர்வீஸ் தேர்வாகட்டும், ஆனா தமிழ் மக்கள் தமிழ் மொழியில் அந்த தேர்வை எழுத முடியாத நிலை இருந்தது. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இப்போது சிஆர்பிஎஃப் தேர்வாகட்டும், நீட் தேர்வாகட்டும், சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் தேர்வாகட்டும், இதையெல்லாம் தமிழ் மக்கள் தமிழ் மொழியிலேயே எழுத முடிகிறது. மித்ரோ, சீன் கே ராஷ்டிரபதி பாரத் கே ஏக் ஹி தேஷ் மே ஜானே வாலே தே, தோ மோடி ஜி நே சீன் கே ராஷ்டிரபதி கோ ஆனே கே லியே हमारे महान तमिलनाडु को चुनकर तमिलनाडु के टूरिज्म को प्रमोट करने का काम किया है। जी अधिपर इंगे போக மாட்டார், இந்தியா வரேன்னு அவர் சொன்னப்ப நம்ம பிரதமர் எங்க கூட்டிட்டு வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு மகாபலிபுரத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு. நம்முடைய சுற்றுலாவை மேம்படுத்த இதைவிட சிறப்பாக என்ன செய்ய முடியும்? மித்ரோ, அபிகல் ராஜ்ய கே முக்கியமந்திரி स्टालिन जी ने एक सार्वजनिक रूप से मुझे सवाल पूछा कि 9 साल के लिए नरेंद्र मोदी जी ने तमिलनाडु के लिए क्या किया, वो बताइए। स्टालिन जी, मैं 9 साल का हिसाब देने आया हूं, आप जरा कान खोलकर सुन लो और हिम्मत है तो कल इसका जवाब देना। नंबर என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில 9 ஆண்டுகள்ல தமிழகத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பட்டியல் போட முடியுமான்னு கேட்கிறாரு ஸ்டாலின் அவர்களே. உங்க காது நல்லா திறந்து வச்சு கேளுங்க, நான் சொல்ல போற பட்டியல கேளுங்க. தைரியம் இருந்தா நாளைக்கு எனக்கு இதுக்கு பதிலும் சொல்லுங்க. 2004 से 14 ஆப் யுபிஏ மே ஹிஸ்ஸேதார் தே, ஆப்கே மந்திரி தே, तब डिवोल्यूशन फंड 10 साल में तमिलनाडु को 95,000 मिला था, 95,000 करोड़ मिला था। அதாவது 2004 இருந்து 2014 யுபிஏல உங்க பங்கு இருந்தது, நீங்க ஆட்சியில இருந்தீங்க, அப்ப உங்க அமைச்சர்கள் இருந்தாங்க. 10 ஆண்டு காலத்துல தமிழகத்துக்கு கிடைத்த பங்களிப்பான தொகை 95,000 கோடி. ஆப்கே 9 साल में 95,000 करोड़ नरेंद्र मोदी जी ने, आपके 10 साल में 95,000 करोड़
नरेंद्र मोदी जी ने 9 साल में 2,47,000 करोड़ रुपीस देने का काम किया है। नहीं पत्ंड काल आचल तमिलनाटे के वह 95,000 करोड़ आना नरेंद्र मोदी 2,47,000 करोड़ तमिलनाडु को ग्रांटिंग एड आपके 10 साल में यूपीए सरकार में कांग्रेस डीएमके सरकार में 58,000 दी गई थी। यूपीए गवर्नमेंट कांग्रेस डीएमके आचल 58,000 करोड़ रूपये तमिलनाडु 58,000 आपके 10 साल में 58,000 नरेंद्र मोदी जी के 9 साल में 58,000 से बढ़ाकर 2,31,000 फोर टाइम ज्यादा देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। बात आंडगल्ला நீங்க கொடுக்கிற மானியம் கிராண்டிங் எய்ட் 58,000 கோடி தான் கொடுத்தீங்க 9 ஆண்டுகள்ல மோடி அவர்கள் 2,31,000 கோடி ரூபாய் கிராண்டிங் எய்ட் மானியமாக கொடுத்திருக்கிறார் பிச்சில 9 வருஷமே தமிழ்நாடு के अंदर 2,352 किलोमीटर नेशनल हाईवे पूरा किया है और 3,719 किलोमीटर नए प्रकल्प दिए और इस सब की लागत होती है 58,000 करोड़ रुपीस। कटी मि वेगम किलोमीटर देस्य नाई अट्ठी इन 3,719 किलोमीटर अट्ठाईर रूपये बैठ जाइए भैया, पुलिस वालों को जो करना है वो करने दीजिए। अगर कड़म मे अमर 3,000 करोड़ रुपया 105 किलोमीटर लंबे ईस्टर्न कोस्टल हाईवे के लिए देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। 3,000 करोड़ रूपये चलव 105 किलोमीटर तेव के ईस्ट कोस्ट हाईवे अमक नमद नरेंद्र मोदी तम 50,000 करोड़ रुपया चेन्नई बेंगलुरु एक्सप्रेस वे के लिए देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। 50,000 करोड़ रूपये चेन्नई बेंगलुरु के विरेवु पाई अम्पा इतम तैयार चेन्नई मेट्रो फेज 1 और फेज 2 के लिए 72,000 करोड़ रुपया देने का काम किया है। चेन्नई मेट्रो रेल फेज 1 फेज 2 चेन्नई एग्मोर काटपाड़ी मदुरई रामेश्वरम और कन्याकुमारी के रेलवे स्टेशन 3,500 करोड़ से पूरे नया बनाने का काम नरेंद्र मोदी जी ने शुरू किया है। चेन्नई एग्मोर काटपाड़ी मदुरई काटपाड़ी मधुरे कन्याकुमारी एग्मोर रेल नये दो वंदे भारत एक्सप्रेस चेन्नई मैसूर और चेन्नई कोयंबटूर देने का काम नरेंद्र मोदी जी ने किया है। वंदे भारत एक्सप्रेस रेल சென்னையிலிருந்து மைசூருக்கும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கும் தற்போது பறந்து கொண்டிருக்கிறது 1260 करोड़ रुपया से 1260 करोड़ रुपये की लागत से चेन्नई एयरपोर्ट इंटीग्रेटेड भवन का उद्घाटन भी தமிழகத்தில் இருக்க விவசாயிகளுக்கு மத்திய அரசால கொடுக்கப்படுது। ஜல் ஜீவன் மிஷன் के 84 लाख कनेक्शन भारतीय जनता पार्टी की मोदी सरकार ने दिए हैं। குடிநீர் இணைப்புக்காக தமிழ்நாட்டில் தண்ணியே வராத வீடுகளுக்கு
2.50 करोड़ लाभार्थियों को 5 लाख तक का पूरा स्वास्थ्य का खर्चा आज नरेंद्र मोदी सरकार दे रही है। महत्व उद्वी का 2.5 करोड़ मकल के आयुष्मान महत्व उद्वी का उद्वी 62 लाख 62 लेक्स शौचालय चेन्नई के गरीबों तमिलनाडु के गरीबों के लिए बनाए गए 62 लक्ष कहिपरे तमिलनाटे मकल सौकर्य 1 करोड़ गरीब तमिलनाडु के भाइयों बहनों को हर महीने 5 किलो अनाज प्रति व्यक्ति मुफ्त में देने का काम नरेंद्र मोदी सरकार कर रही है। और कोड़ी मकल पर वगैरह 5 किलो அரிசி தானியம் பருப்பு போன்ற வகைகள் எல்லாம் சேர்ந்து பெறுவதற்காக மத்திய அரசு தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது। சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் கா நயா கேம்பஸ் நரேந்திர மோடி சர்க்காரே பனாயா செம்மொழி ஆராய்ச்சி மையத்திற்கான புதிய கட்டிடம் சென்னை தரமணியில் மிக சிறப்பாக சிறந்து தமிழுக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது। மித்ரோ பிஎபி कल मैंने देखा, उन्होंने कहा कि मदुरै का एम्स अब तक क्यों नहीं बना है। मित्रों, मैं आज कहने आया हूं कि 18 साल तक एडीएमके केंद्र के सत्ता में रही। मैं आज उनको पूछने आया हूं कि आपने क्यों एम्स तमिलनाडु को नहीं दिया, इसका जवाब तमिलनाडु की जनता को आपको देना चाहिए। எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மதுரையில எய்ம்ஸ் இன்னும் ஏன் திறக்கலன்னு। ஆனால் நான் இந்த கேள்வியை அதிமுகவினருக்கு கேட்க விரும்புகிறேன், ஏன்னா அவங்க வந்து முன்னர் ஆட்சியில் இருந்தபோது எய்ம்ஸ் ஏன் திறக்கப்படவில்லை என்ற கேள்விக்கான பதிலை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். ஆர் எய்ம்ஸ் கா காலேஜ் இஸ்கே 2 பெட் டெம்பரரி कैंपस में शुरू हो गए हैं। பதினெட்டு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த திமுக எங்களை ஒரு எய்ம்ஸ் கொண்டாடலாம் கேட்கிறீங்களே ஆனால் நீங்க ஏன் எய்ம்ஸ் வந்து பதினெட்டு ஆண்டு காலமாக இருந்தும் ஒரு எய்ம்ஸ் கூட தமிழ்நாட்டுக்கு கொண்டாடவில்லை. எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் के 2 कैंपस टेम्पररी कैंपस में चालू हो गए हैं और एम्स का निर्माण भी फेज मार्क में चालू कर दिया जाएगा। मगर आप वो जवाब दीजिए, मोदी जी ने तो एम्स दिया, 18 साल तक आप केंद्र से एम्स भी नहीं ला रहे, केवल और केवल भ्रष्टाचार करने का काम एटीएमके के लोगों ने किया है। எய்ம்ஸ் திறக்கணும்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்கறீங்களே, ஆனா இப்ப எய்ம்ஸ்ல பேஸ் 1 பேஸ் 2 தொடங்கி விட்டது, மக்கள் எல்லாம் அங்க மாணவர்கள் படிக்க தொடங்கி விட்டார்கள், இங்க தொடங்கிட்டு இருக்கு। ஆனா எங்களை கேள்வி கேட்கும் முன்பு நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும், 18 ஆண்டு கால ஆட்சியில் இருந்து கூட மத்திய அரசில் இருந்து கூட ஒரு எய்ம்ஸ் கூட திறக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கே வராம இருந்தது। மித்ரோ, ESICC की மெடிக்கல் காலேஜ் कोयम्बटूर में स्थापित किया जा रहा है, जिसके लिए भारत सरकार ने 1500 करोड़ दिया है। ईएसआई महत्वपूर्ण महत्व कलूरी கோவையில் திறக்கப்படுகிறது, 1500 கோடி ரூபாய் செலவில் அங்கு மருத்துவ கல்லூரியும் மருத்துவ ஆராய்ச்சியும் நடைபெறும். भारत सरकार ने 11 जिलों में 11 मेडिकल कॉलेज देकर 1450 से ज्यादा स्टूडेंट की पढ़ाई लिखाई चालू कर दी है। 11 महत्व कलूरी अंगेल्लाम पढ़ महत्व कल महत्व उद्यम मकुक पूरे देश में
दो डिफेंस कॉरिडोर बनने थे, उसमें से एक डिफेंस कॉरिडोर अपने तमिलनाडु को देकर ढेर सारा इन्वेस्टमेंट लाने का काम नरेंद्र मोदी जी ने किया है। मत इंडिया ले பாதுகாப்பு சாளரம் டிஃபென்ஸ் காரிடோர் ரெண்டு இடத்துல தொடக்கிருந்தாங்க. அதுல ஒரு வாய்ப்பை நமது மோடி அரசு தமிழகத்திற்கு வழங்கி இப்போது இந்த தொழிலும் வாய்ப்பும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு டிஃபென்ஸ் காரிடோர் கிடைச்சிருக்கு. மித்ரோவே காங்கிரஸ் ஓ டிஎம்கே தோனோ 2G 3G 4G பார்ட்டி ஹே. காங்கிரஸும் டிஎம்கேவும் ஊழல் மட்டும்தான் செய்யற கட்சி. 2G 3G 4G இது போன்ற ஊழல் மட்டும் செய்யற கட்சி. மேக் 2G கே பிரஷ்டாச்சார் கி பாத் நஹீ கரா ஹா. 2G மட்டும் 2 ஜெனரேஷன், 3G மட்டும் 3 ஜெனரேஷன், ஒரு 4G மட்டும் 4 ஜெனரேஷன். நான் 2G 3G 4G ஊழல் மட்டும் சொல்லல, அவங்க ரெண்டு தலைமுறையாகவும் மூன்று தலைமுறையாகவும் நான்கு தலைமுறையாகவும் ஆட்சியில் அவங்க குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு சொன்னேன். மாரன் பரிவார் 2G ஹே, இஸ்கே 2 ஜெனரேஷன் பொலிட்டிக்ஸ் மே ஆகர் கரப்ஷன் கர் ரஹே ஹே. மாரன் குடும்பத்தில் பாத்தீங்கன்னா ரெண்டு தலைமுறையா அவங்க ஊழல் செஞ்சுட்டு இருக்காங்க. கருணாநிதி பரிவார் 3G ஹே, இன்கே 3 ஜெனரேஷன் பொலிட்டிக்ஸ் மே ஆகர் கரப்ஷன் கர்னே கா காம் கர் ரஹே ஹே. கருணாநிதி குடும்பத்தை பாத்தீங்கன்னா அவங்க 3G குடும்பம், ஏன்னா அவங்க மூன்று தலைமுறையாக ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காந்தி பரிவார் 4G ஹே, ராகுல் பாபா 4th generation ஹே, 4 generation சே பொலிட்டிக்ஸ் மே சத்தா என்ஜாய் கர் ரஹே ஹே. 4G குடும்பம் யாருன்னா காங்கிரஸ் குடும்பம். நம்ம ராகுல் இருக்காரு, அவர்தான் 4வது தலைமுறை. 4 தலைமுறையா அவங்க நாட்டில் விதவிதமான ஊழல்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அபே சமய ஆகே 2G 3G 4G கோ நிகால் கர் தமிழ்நாடு கே தர்த்தி கே பேட்டே கோ தமிழ்நாடு கா சாசன் தேனே கா டைம் ஆகா. தமிழ்நாட்டில் இந்த 2G 3G 4G ஊழல் செய்யறவங்க எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஒரு தமிழரின் ஆட்சி அமைக்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது. மித்ரோ மே ஆஜ் ஆப் சப்கோ பூச்சனே ஆயா ஹூ, முஜே பத்தாயேகா ஜரா ஹாத் உட்காக்கர் பத்தாயேகா, தாரா 370 ஹட்னி சாயே தி யா நஹி ஹட்னி சாயே தி, ஔர் ஏ கஷ்மீர் ஹமாரா ஹே யா நஹி. நான் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க கைகளை உயர்த்தி உரத்த குரல்ல சொல்லுங்க, ஆர்டிகல் 370 நீக்கப்பட வேண்டியதுதானா இல்லையா? காஷ்மீர் நம்முடையதுதானே? ஏ தோனோ பார்ட்டியா காங்கிரஸ் டிஎம்கே தாரா 370 ஹட்டானே கே விரோத் மே தே, மோடி ஜி நே 5 அகஸ்ட் 2019 கோ कलम के एक झटके से आर्टिकल 370 को समाप्त करकर कश्मीर को हमेशा के लिए भारत के साथ जोड़ने का काम किया है. காலங்காலமாக காஷ்மீர்ல கை வைக்க அச்சப்பட்டுக் கொண்டிருந்தது மற்ற அரசுகள் எல்லாம். ஆனால் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆகஸ்ட் 5 2019 ஒற்றை கையெழுத்து தன் பேனாவில் போட்டு காஷ்மீரை பாரதத்துடன் துரிசராக இணைத்தவர் நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள். 2024 மே फिर से एक बार 300 सीटों के साथ நரேந்திர மோடி சர்க்கார் बनने वाली है. நண்பர்களே, 2024 மீண்டும் ஒருமுறை 300க்கும் அதிகமான சீட்டுகளை பெற்று மோடி அரசு ஆட்சி அமைக்க இருக்கிறது. 3வது முறையாக மே ஆப்கோ வினந்தி கண்ணே ஆயா ஹூ, ஆப் தமிழ்நாடு சே மோடி ஜி கோ 25 சாத்தி NDA கே சுன்கர் தேஷ் கி பார்லாமென்ட் மே சிங்கோல் கே லியே மோடி ஜி கா தன்யவாத் கண்ணே கே லியே பேஜ் தீஜியே. 2024 தேர்தலில் வெற்றி பெற்று மோடி அரசு ஆட்சி அமைக்கும் போது
तमिलनाटल अमर पारा उपिया मुझे बताइए वेल्लोर सीट एनडीए को जिताएंगे? वेल्लोर एनडीए जयकुमार मोदी जी को प्रधानमंत्री बनाएंगे? मोदी प्रधान कोमा बनाएंगे? तो मेरे साथ दोनों हाथ उठाइए, रेंड कराते हुए सोलेंगे विजय के संकट की मुट्ठी बीचे बैठक का भारत माता की वंदे वंदे वंदे। மாபெரும் வெள்ளூர் வெள்ளம் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வருங்கால